ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பேச போகிறோம். அது என்னென்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை ஹைகோர்ட்லேருந்து தான் ரெக்யூர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால தான் மதராஸ் ஹைகோர்ட்லேருந்து ரெக்யூர்மெண்ட்ஸ் நமக்காக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னையில் மட்டும்தான், வேறு எங்கேயும் கிடையாது அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க. அதோட முக்கியமான விஷயம், இதை நீங்கள் அவங்களோட அஃபீஷியல் சைட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு இதில் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க. என்ன போஸ்டிங் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் போஸ்டிங்காக தான் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் போஸ்டிங்க்கு எவ்வளோ வேகன்சி பார்த்தா 32 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக தாராளமாக ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, எல்எல்பி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அது முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாருன்னா முடிச்சிருந்தாலும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா முடிச்சிருந்தாலும் இது அப்ளை பண்ண எலிஜிபிள் தான். தாராளமாக ட்ரை பண்ணலாம், அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா மினிமம் 35 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சமாக மேக்ஸிமம் அதிகபட்சமாக நீங்கள் 48 இருக்கணும், அப்போ தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பேக்கேஜ் பார்த்தோன்னா, சேலரி பேக்கேஜ் பார்த்தோன்னா 51,000 63,000 வரைக்கும் உங்களுக்கான பேக்கேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு ஓகே இல்லை, உங்களோட சஜஷன் நீங்கள் சொல்லலாம். அதனால் அவங்க இதுதான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களோட சஜஷனை வச்சு உங்கள் சேலரி மாற்ற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதனால் ஃபஸ்ட்டு எப்படி செலக்ட் ஆகிறது பார்த்துங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோன்னா ஒரு ரெண்டு விதமான ப்ராசஸாக இருக்குது. ஒன்று ரிட்டன் எக்ஸாம், இன்னொன்று பர்சனல் இன்டர்வியூ. இந்த ரெண்டு ப்ராசஸ் நீங்கள் ஃபில் பண்ணிங்கனாலே உங்களுக்கு உடனே சென்னையில் உங்களை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோட முக்கியமான விஷயம், இது அப்ளை பண்றது கடைசி டேட் பார்த்தோம்னா 8/1/2020 கடைசி டேட். அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் இது அப்ளை பண்ண முடியும், அதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது. அதனால குயிக்காக அப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேற எதனா டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கையும் கொடுத்துருக்கேன், அவங்களோட அஃபீஷியல் சைட்டில் தான் அப்ளை பண்ண முடியும், அந்த லிங்கையும் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த மாதிரி ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.